இன்றைக்குள்ள ஐந்தாவது வேத பாடத்தினுடைய தலைப்பு யாவே ஏழு ஆவிகள் இயேசு கிறிஸ்து. யாவே ஏழு ஆவிகள் இயேசு கிறிஸ்து. யாவே செவன் ஸ்பிரிட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்குள்ள வேத பகுதி 1 அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கடந்த வேத பாடத்திலே உபத்திரவப்பட்டவனுக்கு உன்னதமானவருடைய வாழ்த்துக்கள், இல்லாவிட்டால் உன்னத வாழ்த்துக்கள் என்ற தலைப்பிலே நம்முடைய வேத பாடத்தை நாம் கவனித்தோம். பிரியமானவர்கள், அந்த காலகட்டத்திலே சபை மிக பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக போய்கொண்டிருந்தது. யோவான் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அவருடைய ஏறத்தாழ 94 வயதிலேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாக பத்மதீவிலே அவர் உபத்திரவம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது உபத்திரவப்பட்டு கொண்டிருந்த சபைக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளாக, ஆறுதலின் வார்த்தைகளாக, தேர்தலின் வார்த்தைகளாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அந்த வாழ்த்துதல் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உண்டாவதாக என்று சொன்னால் கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், இல்லாதவைகள் இருக்கும்படி அழைக்கிற தேவன், உண்டாக்குகிற தேவன். இன்றைக்கு அந்த சபைக்கு என்ன அதிகமாக தேவை? உபத்திரவத்தின் பாதையின் வழியாக போகிற அந்த சபைக்கு கிருபை தேவை. உபத்திரவத்தின் பாதையின் வழியாக போகிற அந்த சபைக்கு சமாதானம் தேவை. இப்ப அது இல்லை, அவ்வளவு நெருக்கத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு பொருளற்ற, ஒரு நான்சென்சிக்கல், ஒரு பொருளற்ற வாழ்த்துதல். பிரியமானவர்களே, ஒரு வீட்டிலே நீங்கள் போகும்போது சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாக இருந்தால் அந்த வீட்டிலே சமாதானம் உண்டாகும் என்று இயேசு சீடர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். இன்றைக்கு அந்த சபைக்கு எழுதுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அங்கே சமாதான பாத்திரங்கள் உண்டு, அந்த சபைக்கு சமாதானம் உண்டாகும், அந்த சபைக்கு கிருபை உண்டாகும். பிரியமானவர்களே, அது உண்டாகும்படிக்கு வாழ்த்துதலை அனுப்புகிறார். செருபாவே அந்த தேவாலயத்தை கட்டும்படியாக மூலைக்கல்லை கொண்டு வருகிறார். மிக நெருக்கமான கால், அவர்கள் எல்லாரும் பெர்ஷியா தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார். கோரேஸ் நாட்களிலே செருபாபேல் விடுதலை பெற்று அவனோடு ஒரு கூட்டத்தார் எருசலேமில் தேவாலயத்தை கட்டும்படியாக வருகிறார்கள். தேசம் பாழாய் விஸ்தாரமாய் கிடக்கிறது, குடியில்லாமல் இருக்கிறது. செருபாபேலோடு கூட தேவாலயம் கட்ட வந்தவர்கள் தேசம் அவர்களுக்கு முன்பாக பறந்து விரிந்து வெறுமையா இருப்பதை பார்த்த உடனே அவனவன் நிலத்தை மடக்கி போட்டு தனக்கு மச்சுபாவப்பட்ட வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறான். செருபாபேலுடைய கை தளருகிறது. தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று வந்தால் தேவாலயம் கட்டுகிற பணியை விட்டு அவனவன் தனக்கு சொந்த வீடுகளை, மச்சுபாவப்பட்ட வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறான். செருபாபேல் சோர்ந்து போகிறான். இப்போது கர்த்தர் சகரிய தீர்க்கதரிசியின் மூலமாக, ஆகாய் சகரியா செருபாபேலுடைய நாட்களிலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், பிரியமானவர்களே, சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு தேறுதலின் வார்த்தை, தைரியத்தின் வார்த்தையை அனுப்புகிறார். செருபாபேல் இந்த ஆலயத்துக்கு மூலைக்கல்லை வைக்கிறார். பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பருவதமே எம்மாத்திரம். நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், எல்லாரும் ஒன்று செய்யுங்க.
செருபாபேல் ஆரம்பித்த அந்த பணிக்கு, செருபாபேலின் கரத்தில் உள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கின்றன. அவன் தான் அஸ்திவாரம் போட்டான், அவன் அந்த வேலையை செய்து முடிப்பான். நீங்கெல்லாம் ஒன்று செய்யுங்க, அந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த சபைக்கு என்ன சொல்லுகிறார்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிருபை என்றால் என்ன, சமாதானம் என்றால் என்ன என்பதை குறித்து கடந்த வேத பாடத்திலே நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ அந்த சபைக்கு கிருபை உண்டாவதாக என்று வாழ்த்தும் போது, கடந்த வேத பாடத்தில் இறுதியாக இதை நாம் பார்த்து முடித்தோம். யாராலே அந்த கிருபை சபைக்கு உண்டாகிறது? யாராலே அந்த கிருபை சபைக்கு உண்டாகிறது? இங்கே நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும், உண்மையுள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஐந்தாவது பாடத்தில் முதல் குறிப்பாக, ஐந்தாவது பாடத்தில் முதல் குறிப்பாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, யார்கிட்டிருந்து வருது? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும், உண்மை உள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும். இப்போ உங்களுக்கு கிருபை உண்டாகணும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகணும். நம்ம ஊழியத்தின் பாதையில் நெருக்கங்கள் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்கலாம், பணித்தளங்களில் நெருக்கங்கள் இருக்கலாம். கிருபை இல்லாமல், தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் அந்த சூழ்நிலைகளை கடந்து போக முடியாது. இந்த தேவ கிருபை நமக்கு யாராலே உண்டாகிறது என்று ஒரு அருமையான சத்தியத்தை வாசிக்கிறோம். இது நமக்கு வெளிப்பாடாக வர வேண்டும். முதலாவது, இந்த கிருபை யாராலே உண்டாகிறதான், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும். உங்களுடைய பயிற்சி தாளிலே அங்கே காலி இடம் இருக்கும், அந்த இடத்தை நீங்கள் வேண்டுமானால் நிரப்பிக்கொள்ளுங்கள். யாவே யாலே, யாவே தெய்வத்தாலே, யாவே யாலே. நமக்கு எப்படி இந்த கிருபை உண்டாகிறது, இந்த சமாதானம் உண்டாகிறது? யாவே தெய்வத்தாலே நமக்கு கிருபை உண்டாகிறது, நமக்கு சமாதானம் உண்டாகிறது. இந்த யாவே தேவத்தை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே நான்கு குறிப்புகள் கொடுத்துருக்கிறேன். முதலாவது, அவ இருக்கிறவ, இருந்தவ. இது கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்க. ஆதியிலிருந்து தேவன் இருக்க, ஆதியில் தேவன் தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான். அப்போ தத்துவ ரீதியாக ஆதிக்கு முன்பாகவே தேவன் இருக்க, God was even before the beginning. Beginning began in God. Beginning began in God. ஆதி என்று சொல்லுகிறதே அவரில் தான் ஆரம்பித்தது. அவர் ஆதிக்கு முன்பாக இருக்கிறார், அவர் இருந்தவர், ஆதியிலேயே ஆதிக்கு முன்பாகவே இருந்தவர். அவர் நோவாவுடைய காலத்தில் இருந்தவர், அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய காலத்தில் இருந்தவர், அவர் மோசேயினுடைய காலத்தில் இருந்தவர், யோசுவாவுடைய காலத்தில் இருந்தவர், நியாயாதிபதிகள் காலத்திலே இருந்தவர், ராஜாக்களுடைய காலத்திலே இருந்தவர், தீர்க்கதரிசிகளின் காலத்திலே இருந்தவர். பிரியமானவர்களே, இருந்தவர் இன்றைக்கும் இருக்கிறவர், அவர் மாறாதவர். அதனால தான் யோசுவாவை பார்த்து சொல்லுவார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன். இருந்தவர் இருக்கிறவர். ஹல்லேலூயா. சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய தைரியம். மோசே அந்த எகிப்தில் உள்ள சர்வ கலாசாலையில், தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஜிப்ட், எல்லா பட்டங்களையும் பெற்ற, எல்லா கலைகளிலும் பட்டம் பெற்ற. அது மாத்திரமல்ல,
அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர், வாரிசாக கருதப்பட்டவர், பல போர் முனைகளை கண்டவர், வெற்றி கொண்டவர். யோசுவா அடிமையாக இருந்தவர். அவன் கலாசாலையில் பாடசாலைக்கே போனதில்லை. அவன் அரண்மனையிலே வளரவில்லை. அவனுடைய சாப்பாட்டுக்காகவே அவன் வைக்கோல் பொறுக்க வேண்டிய நிலையில் இருந்தவன். அவன் போர் முனைகளை கண்டவன் அல்ல. எகிப்தினுடைய ஆளோட்டினுடைய சாட்டை அடியை பார்த்தவன், நெருக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன். பிரியமானவர்களே, ஒருவேளை மோசேக்கு இருந்த நல் வாய்ப்புகள் செருபாபேலுக்கு கிடையாது. அது மாத்திரமல்ல, மோசே அந்த வனாந்திரத்தின் வழியாக போயிருக்கிறான். அந்த பாதை மோசேக்கு தெரியும். அந்த வனாந்திரத்தின் வழியாக மோசே போயிருக்கான். ஆனால் யோசுவா முதல் முறையாக இப்போதான் எகிப்தின் எல்லையை தாண்டி வருகிறான். இந்த வனாந்திரத்தை அவன் முன்னாலே பார்த்ததில்லை. போகும் இடமும் அவனுக்கு தெரியாது. அவன் இருந்ததெல்லாம் எகிப்திலே அடிபட்டு கொண்டு அந்த பார்வோனுக்கு மனைகளையும் கட்டடங்களையும் கோபுரங்களையும் கட்டி கொண்டிருந்தது தான் யோசுவாவுக்கு தெரியும். மோசே முதிர் வயது உள்ளவர், அனுபவம் உள்ளவர். யோசுவா இளைஞன், தாழ்த்தப்பட்டவன், அடிமையாயிருந்தவன், ஒதுக்கப்பட்டவன், பாதை தெரியாதவன், இளைஞன். மோசே அவனை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் அந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா நீ பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அதான் காரியம், அதான் காரியம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? பேதுரோடு இருந்தது போல, யாக்கோபோடு யோவானோடு இருந்தது போல, சார்லஸ் வின்னியோடு, சிடி ஸ்டட்டோடு, சாது சுந்தர் சிங்கோடு இருந்தது போல, சுந்தரையாவோடு இருந்தது போல, அவர் ராபர்ட் சேமனோடு கூட இருப்பார், ஆல்பர்ட்டோடு கூட இருப்பார். தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் பெரிய காரியமே ஒழிய நான் யார் என்பதல்ல. பிரியமானவர்களே, எலியாவின் தேவன், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் பார்த்த எலிசா கூட இருந்தால் போதும், எலியாவின் தேவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் பார்த்த எலிசாவோடு இருந்தால் போதும், எலியா செய்த அற்புதங்களைப் போல இரட்டத்தினையான அற்புதங்களை எலிசாவாலே செய்ய முடியும். காரியம் ஒன்றே ஒன்றுதான், தேவன் கூட இருக்கிறார், தேவன் கூட இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த சபைக்கு எழுதுகிறார், அவர் இருந்தவர், இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுங்க, வெறுமனே வேத பாடமாக அல்ல. கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இது உங்களுக்கு ஒரு மெசேஜ். இருந்தவ இன்றைக்கு இருக்கிறவ. முதலாம் நூற்றாண்டிலே பேதுரோடு இருந்தவ இன்றைக்கு பொன்ராஜோடு கூட இருக்கிறார். அவர் தானே அதே தேவன் தானே, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் தானே. இருந்தவர் இருக்கிறவர், அதே வல்லமையோடு, அதே மனதுருக்கத்தோடு, அதே கிருபையோடு, அதே பரிசுத்தத்தோடு அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறவர் இனிமேலும் இருக்கிறவர், வருங்காலங்களிலும் இருப்பவர், இனி வரப்போகிறவர் என்று மாத்திரமல்ல, He was, He is, and He shall be.
ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். இங்கே சொல்லி இருக்கிற எல்லா சம்பவங்களும் நடக்கலாம். அப்போ முதலாவது அவர் இருந்தவர், ரெண்டாவது இருக்கிறவர் குறித்து கொள்ளுங்க, மூன்றாவது இனி வருகிறவர் என்றல்ல இனிமேலும் இருப்பவர், இனிமேலும் இருப்பவர். அந்த இருப்பவரை பற்றி உள்ள ஒரு பெரிய காரியம் நான்காவது, இருக்கிறவர் இருந்தவர் இருப்பவர் எப்போது அரசாளுகிறவர், அவருக்கென்று சிங்காசனம் இருக்கிறது, அதான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜனை என்று பாடுகிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ஆளுகை அவருடைய கரத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:15 வாசிக்கிறோம், ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர், ஹி ஸ்டில் ஆன் த த்ரோன். எனக்கு ஒரு வேத பாடம் எடுப்பதை விட ஏதோ ஒரு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வது போல் ஆவியில் உணர்வு. இன்றைய காலையில் இந்த வேத பாடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போதே சில ஊழியர்கள் ஊழியங்கள் என்னுடைய நினைவுக்குள்ளாக வந்து கொண்டிருந்தது. ஆவியானவர் நினைவுபடுத்தி கொண்டிருந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தான் வாசிக்கிறோம், சிங்காசனத்தில் மீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார், நமக்குள்ளே வாசமாயிருப்பார். அப்படியானால் அங்கே அவருடைய ஆளுகை இருக்கிற உங்கள் ஊழியத்திலே அவருடைய ஆளுகை இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய ஆளுகை இருக்கிறது. அவர் அங்கே சிங்காசனம் போட்டு வீற்றிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் இந்த வேதாகமத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை கவனமாக வாசித்து பாருங்க, அதை எடுத்து அது இன்னொரு பாடமாக போய்விடும். பொதுவாகவே நான் நேரத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் 7 அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று 7 வரும். ஒன் சிட்ஸ் ஆன் த த்ரோ, ஹி சாட் ஆன் த த்ரோ. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று 7 வரும். அது ஒரு பெரிய பாடம். என்னென்ன சூழ்நிலைகளில் நம்ம அவரை பார்க்கிறோம், சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறவர். அப்ப இருக்கிறவர், இருந்தவர், இனிமேலும் இருப்பவர், எப்போதும் அவருடைய ஆளுகை உண்டு, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுதான், முடிவில்லா ராஜ்யம் அவருடைய ராஜ்யம். பிரியமானவர்களே, தானியேல் சொல்லுவார், நேபுகாத்நேச்சாரே, அந்த பொன்மயமான தலை உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய ஆட்சியை காட்டுகிறது. உம்முடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு வரும். உம்முடைய ஆட்சிக்கு பிறகு அந்த வெள்ளிக்கொப்பான இன்னொரு ஆட்சி வரும், அந்த ஆட்சிக்கும் முடிவு வரும். வெள்ளிக்கொப்பான அந்த ஆட்சிக்கு பிறகு வெண்கலத்துக்கொப்பான 3 ஒரு ஆட்சி வரும், அந்த ஆட்சிக்கும் முடிவு வரும். 4 இரும்பு கொப்பான ஆட்சி வரும், நீண்ட நெடியதோ ஒரு ஆட்சி வரும். ஆனால் அந்த இரும்பு கொப்பான ஆட்சிக்கும் முடிவு வரும். அந்த இரும்பு கொப்பான ஆட்சி ஒரு காலகட்டத்திலே பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமான ஒரு ஆட்சியாக, பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமான ஒரு ஆட்சியாக மாறும். அந்த காலத்திலே கையால் பெயர்க்காத ஒரு கல் இந்த எல்லா ஆட்சிகளையும் அழித்து தவிடு பொடியாக்கி அந்த கல் பூமியிலே ஒரு பெரிய பர்வதம் போல ஒரு ஆட்சியை நிறுவும். அந்த ஆட்சிக்கு முடிவே இராது. ஹல்லேலூயா. முடிவில்லாத ஒரு ஆட்சி. பிரியமானவர்களே, ஏசாயா 6 வாசிக்கிற 1:2 அங்கே ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் வரும். உசியா மரணம் அடைந்த வருஷத்து
பெரிது உயரமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்க, தேவன் வீற்றிருக்க. நமக்கு வேதாகமத்தில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த தேவனை பற்றி உள்ள ஒரு வெளிப்பாடு, நம்முடைய தேவன் அரசாகுகிறது, ஆட்சி செய்கிறது. இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய பார்வையில் ஒரு தியோக்ரசி, இறை ஆட்சிக்குட்பட்ட ஒரு தேசம். அவர்கள்தான் மற்ற தேசங்களைப் போல எங்களை ஆளுகிற நியாயாதிபதிகள் வேண்டும், ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். தேவன் மனிதர்களை ஆள விரும்புகிறார், தேவன் மனிதர்களை ஆள விரும்புகிறார். தேவனுடைய ஆட்சி பிரியமான ஆட்சி என்றால் என்ன? மனிதர்களை கசுக்கி புழிகிறதல்ல. அங்கே தேவன் அழகாக சொல்லுகிறார், ராஜாக்கள் உங்களை ஆண்டால், ராஜாக்கள் உங்களை ஆண்டால் உங்களை கசக்கி புழிவார்கள், உங்களை எல்லாம் தங்களுக்கு வேலைக்காரராக வைத்துக் கொள்வார்கள், உங்களுடைய பணத்தை எல்லாம் தங்களுக்கு என்று சுரண்டி எடுத்துக் கொள்ளுவார்கள், தங்களுடைய குதிரைகளுக்கு முன்பாக ஓடுகிற காவலாளிகளாக, பாடிகார்ட்ஸாக அவர்கள் உங்களை பயன்படுத்துவார்கள். அன்றைக்குள்ள சூழ்நிலையும் அதுதான். அன்றைக்கு ஒரு மன்னர் ஆட்சி முடிந்து இன்றைக்கு பல மன்னர்களுடைய ஆட்சி வந்தாலும் அதே சூழ்நிலை தான். ஆனால் இறைவன் நம்மை ஆளுவார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்வார், நன்மைகளால் நம்மை திருப்தியாக்குவார். ஒருவேளை தேர்தலுக்காக என்னென்ன நன்மைகளை செய்வோம் என்று சொல்லலாம், சொல்லுவதை செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் இவர் சொன்னதை செய்ய முடியாமல் போகிற ஒரு நிலை கிடையவே கிடையாது, கண்டிப்பாக அவர் செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் ரட்சிக்கப்பட்டு ஏசிய சபைக்கு போக ஆரம்பித்த நாட்கள், அப்போது ஒரு டாக்டர் அம்மா, அவங்க எழும்பி ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி முழுமையாக எனக்கு நினைவு இல்லை, ஆனால் பசுமரத்தில் அரைந்த ஆணி போல இன்றைக்கு அந்த சாட்சி, அந்த காட்சி எனக்கு நினைவு இருக்கிறது என்றால், அதில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, He is still on the throne. அவங்க வேலை செய்த பொது மருத்துவமனையில் ஏதோ சில பிரச்சனைகள், அதிலே கர்த்தர் அவர்களுக்கு பக்கத்தில் நின்றதை சாட்சியாக சொல்லியிருக்க வேண்டும். சாட்சியின் விவரம் எனக்கு மறந்து போய்விட்டது. ஆனால் அந்த பஞ்ச் டயலாக், அந்த பஞ்ச் ஸ்டேட்மெண்ட், நச்சின் என் மனதில் பதிந்த வார்த்தை, He is still on the throne. என் வாழ்க்கையில் பல நெருக்கங்கள், கஷ்டங்கள், அடுத்தால என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கும் போதெல்லாம் இந்த பஞ்ச் டயலாக், பஞ்ச் ஸ்டேட்மெண்ட் தான் என்னை ரொம்ப பலப்படுத்தும். He is still on the throne. இன்றைக்கு இந்த ஐந்தாவது வேத பாடத்தில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொள்ள, இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் இருப்பவர், He is still on the throne. அவர் சிலுவையில் மரித்தாலும் He is on the throne. பிரியமானவர்கள், அது பாபிலோனிய ஆட்சி ஆனாலும் சரி, மேதியா பெர்சியாவுடைய ஆட்சி ஆனாலும் சரி, கிரேக்க ஆட்சி ஆனாலும் சரி, ரோம ஆட்சி ஆனாலும் சரி, எந்த கட்சியின் ஆட்சி ஆனாலும் சரி, He is still on the throne. அவர் அரசாளுகிறவர், ஆனால் எந்த சூழ்நிலையும் பற்றி பயப்பட வேண்டாம். அவர் மோசையோடு கூட இருந்தது போல, பேதுரு யாக்கோபு யோவானோடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்கிறார், இனிமேலும் நம்மோடு கூட இருப்பார். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ யார்கிட்ட எனக்கு இந்த கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது?
இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேலும் இருப்பவருமாகிய அவரிடத்தில் இருந்து உபத்திரவப்பட்டவனுக்கு இந்த கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. யாரிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகிறது? அரசாளுகிறவரிடத்திலிருந்து, என்றென்றைக்கு மாறாத ராஜாவிடத்திலிருந்து, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. எவ்வளோ பெரிய தைரியம் பாருங்க. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக யாரிடத்திலிருந்து இந்த கிருபையும் சமாதானமே எனக்கு உண்டாகிறது என்று சொன்னால், அங்கே நாம் வாசிக்கிறோம் 5:2, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளிடத்திலிருந்து. அவருடைய சிங்காசனம், அந்த சிங்காசனத்திலிருந்து எனக்கு கிருபையும் ஹலலூர பாஷணம் அப்படின் ஹலலூர் அப்படின் மக்கர பாஷணம் ஹலலூயா. அந்த சிங்காசனத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்பது மாத்திரமல்ல, ரெண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடு, அந்த 7 ஆவிகளிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த 7 ஆவிகள் என்பதற்கு பல விதமான வியாக்கியானங்கள் இருந்தாலும் அநேக பரிசுத்தவான்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதும், எனக்கு ஆவியிலே வெளிப்பட்டு கிடைத்ததுமான ஒரு உன்னதமான வெளிச்சம் ஏசாயா 11:1-2 நீங்கள் எழுதுவதற்காக அங்கே ஏசா அப்படின்னு போட்டு விட்டுருப்பேன். நீங்கள் அந்த வேத பகுதியை அங்கே எழுதி கொள்ளலாம். ஏசாயா 11:1-2, ஈசா என அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆங்கிலத்தில் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்பது முதலாவது வருகிறது. த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ஷால் ரெஸ்ட் அப்பான் ஹிம், த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் அண்ட் மைட், த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த லார்ட். இதை பார்ப்பீங்கன்னா அந்த ஸ்பிரிட் என்று சொன்னது, ஆவி ஆவின்னு சொன்னது 4 தரம் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆவி, ரெண்டாவது ஒரு ஜதை, ஒரு ஜோடி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, மூன்றாவது இன்னொரு ஜதை அறிவை வாசிக்கிறோம், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, நான்காவது இன்னொரு ஜதை அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதலையும் அருளும் ஆவி. பிரியமானவர்கள், இங்க பார்த்தால் கர்த்தருடைய 7 ஆவிகளை நீங்கள் பார்க்க முடியும். இதை உங்களுக்கு சற்று நான் விளக்கி காண்பிக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் இப்படி ஒரு குத்து விளக்கு வைக்கப்பட்டது பரிசுத்த ஸ்தலத்தில். இந்த குத்து விளக்கு 7.5 உயரம் இருக்கு. மனித உயரத்தை விட உயரமாக 7.5 உயரம் இருக்கு. இந்த முழு குத்து விளக்கும் அடித்த பசும்பொன்னினால் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப ஹெவியா இருக்கு. இட்ஸ் த காஸ்ட்லியஸ்ட். அங்க இருக்கிற தட்டுமுட்டு ஜாமான்களிலேயே மிக விலை உயர்ந்தது இந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கிலே 7 அகல்கள் எப்படி இருக்கு? முதலாவது வெளியே ஒரு ஜதை, ரெண்டாவது ஒரு ஜதை, மூன்றாவது ஒரு ஜதை, நடுவிலே 1 என்று சொல்லி இந்த குத்து விளக்கு அமைக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இந்த நடுவில் இருக்கிறது இது கர்த்தருடைய ஆவி. இது கர்த்தருடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட்.
இந்த இரண்டும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற இரண்டும் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி இந்த ரெண்டும் பலனையும் ஆலோசனையும் பலனையும் அருளுகிறார். ஆலோசனையும் பலனையும் அருளுகிறார். இது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் அறிகிறார். இதுதான் அந்த குத்துவிளக்கு. இதுதான் அந்த குத்துவிளக்கு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் காகிதத்தில் எழுதி கொள்ளுங்க. ஒன்றே ஒன்று அவங்க எழுதியிருக்காங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, கர்த்தரின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே ஞானம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே ஞானம். அதே போல் இந்த பக்கத்தில் உணர்வு, ஞானம் உணர்வு. இந்த பக்கம் ஆலோசனை, இந்த பக்கம் பலன். ஆலோசனை பலன். இந்த ஒவ்வொரு குறிப்பு இங்கே வந்திருக்க அருமையான தேவ ஊழியர்கள் கர்த்தர் உங்களை நடத்துவாரானால் இந்த ஒவ்வொரு குறிப்பையுமே நீங்கள் தனி செய்தியாக பிரசங்கிக்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அவருடைய சிங்காசனம், மோசேயின் காலத்தில் அவர் சிங்காசனம் எப்படி இருந்துச்சு, இப்போ அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கு, இனி அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும் நீங்கள் பிரசங்கிக்கலாம். அதே போல இந்த ஏழு ஆவிகளை குறித்து நீங்கள் விவரமாக பேசலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை நீங்கள் குறித்து கொள்வதற்காகத்தான் நான் இந்த படம் கொடுத்திருக்கிறேன். அங்கே இந்த தண்டின் பக்கத்தில் நீங்கள் எழுதி கொள்வது மாத்திரமல்ல, கீழே 5.2, 1, 2, 3 போட்டிருக்கோம். அதில் கூட நீங்கள் எழுதி கொள்ள வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம். இப்போ அதை நான் விளக்கி சொன்னால் இதற்கே தனியாக நேரம் ஆகிவிடும். கொஞ்சம் குறிப்பை மாத்திரம் தொட்டு நான் கடந்து போகிறேன். இன்றைக்கு நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்றால் இந்த ஏழு ஆவிகளிடத்திலிருந்தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக வேண்டும். இந்த ஏழு ஆவிகள் என்ற பன்மையில் சொல்லப்பட்டது தேவனுடைய ஆவியின் நிறைவை காட்டுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சாதாரணமாக பன்மை சொல்லை ஒருமைக்கு பயன்படுத்துவது உண்டு, மரியாதைக்காக கூட. இப்ப நீங்கள் என்று சொல்லுவதே ஒரு பன்மை சொல்லுதான். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு மரியாதை கொடுக்கும்போது நீங்கள் என்று சொல்லும், தாங்கள், தாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும், ஐயா சொன்னார்கள், ஐயா சொன்னார்கள் என்றால் ஐயா பல ஐயா இருக்கிறாள் என்று அர்த்தம் அல்ல, ஒரு ஐயா சொன்னார்கள் என்ற ஒரு பன்மை சொல்லை பயன்படுத்துகிறோம். நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் வேதாகம கலாச்சாரமும் அதிகமாக ஒன்றுபட்டு, எப்படி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே ஐயா சொன்னார்கள், அப்படியானால் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த ஐயா பன்மையா ஒருமையா என்று பட்டிமன்றம் வைக்க முடியாது. ஒருமையிலே பன்மை, பன்மையிலே ஒருமையை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்கிற, லட்சக்கணக்கான ஜனம் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் என்றுதான் சொல்லுகிறோம். பன்மையை ஒருமையிலே சொல்லு. வெகு ஜனம் வந்திருந்தார், ஜனங்கள் என்றுதானே சொல்ல வேண்டும், மகாஜனம், மகா ஜனங்கள் என்றுதானே சொல்ல வேண்டும் என்ற இலக்கணம். பிரியமானவர்களே, இங்கே ஏழு ஆவிகள் என்பது ஏழு தனித்தனியான ஆவிகள் என்று சொன்னால் அது ஒரே ஆவியினுடைய ஏழு தன்மைகள். அங்கே அதனுடைய ஏழு பரிமாணங்களை, ஏழு டைமென்ஷன்ஸை பார்க்கும், ஏழு தன்மைகளை பார்க்கும். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவி என்ற சொல்லாடலை பார்க்க முடியாது, தேவனுடைய ஆவி.
இந்த தேவனுடைய ஆவியில இந்த ஏழு தன்மைகள் இருக்கிறதே பார்க்க. முதலாவது, இந்த தேவனுடைய ஆவி யாவேவுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி. இந்த கர்த்தர் என்ற சொல் நம் முன்னால பார்த்தோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் என்று. அவர் அரசாளுகிறவர், மாறாமல் இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவருடைய ஆவி. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் எங்கெங்கே இந்த கர்த்தர் என்ற சொல்லை பார்க்கிறீர்களோ, ஆங்கில வேதாகமத்திலே கிங் ஜேம்ஸ் மொழியாக்கத்திலே எங்கெங்கே லார்ட் LORD கேபிட்டல் லெட்டர்ஸில் பார்க்குறீங்களோ, அந்த இடங்களிலெல்லாம் மூல மொழியிலே யாவே என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழில் கர்த்த என்று போல்டு லெட்டர்ஸில் நீங்கள் எங்கெங்கே பழைய ஏற்பாட்டில் படிக்கிறீர்களோ அங்கங்கெல்லாம் மூல மொழியிலே யாவே என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரியமார்களே, மொழிபெயர்த்தவர்கள் யாவே என்பதற்கு பதிலாக கர்த்தர் என்று மொழிபெயர்த்து விட்டார். இந்த கர்த்தர் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர். கர்த்தர் என்ற சொல்லினுடைய பொருள் ஆளுகிறவர். கர்த்தத்துவம் என்றால் ஆளுகை, கர்த்தர் என்றால் ஆளுகிறவர். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறவர் யார்? ஆளுகிறவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் வாசித்து விளக்க நேரம் இல்லை. ஏசாயா 11 அந்த 3 தொடர்ந்து பார்ப்போம் என்றால், இந்த யாவேவுடைய, கிறிஸ்துவாக வெளிப்பட்ட யாவேயினுடைய 1000 நல்லாட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். 1000 நல்லாட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 வேகமாய் வாசித்து கடந்து போகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கு. யாருக்கு? இந்த 7 ஆவிகளை உடையவருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கு. யாருக்கு? ஈசாயினுடைய அடிமரத்துக்கு. அதிலிருந்து துளிர்த்த அந்த இளம் தளிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும். இன்றைக்கே ஆட்சியாளர்கள் வரலாம், ஆனால் அவர்கள் யதார்த்தத்தின்படி நியாயம் தீர்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இவர் தன் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. எப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி வருது பார்த்தீங்களா? இன்றைக்கு ஏழைகளுடைய நியாயம் புரட்டப்படுகிறது. ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்காமல் போவது மாத்திரமல்ல, இந்த மக்களாட்சியில் ஏழைகளுக்கு சீட்டே கிடைக்காது. தேர்தலிலே போட்டியிட ஏழை என்றால் சீட்டு கிடைக்காது. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்குமோ கிடைக்காதோ? கோடிகளை செலவழிக்கக்கூடிய பணக்காரர்களாக இருந்தால்தான் சீட்டே எதிர்பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஆட்சி வருகிறது, அந்த ஆட்சியிலே ஏழைகளை நியாயம் விசாரித்து. ஏழைகளை நியாயம் விசாரித்தால் மூல பாஷையில் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை செய்து, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு. இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை தான் தலித் என்ற ஆங்கில வடமொழி சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். தலித் என்றால் ஒதுக்கப்பட்டவர், தள்ளி வைக்கப்பட்டவர். இந்த ஏழைகளுக்கு நியாயம் செய்கிற ஒரு ஆட்சி வருகிறது. பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைகளுடைய நியாயம் விசாரித்தென்றால் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்க பண்ணி, யதார்த்தத்தின்படி, உண்மையின்படி, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. பொய் தீர்ப்பல்ல. பணம் கொடுத்து தீர்ப்பை வாங்க முடியாது, பணம் கொடுத்து தீர்ப்பை மாற்ற முடியாது. பிரியமானவர்களே, தீர்ப்பு வழங்குகிற
நீதி அரசர்கள் தண்டிக்கப்படுகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே நம்முடைய தமிழகத்திலே தீர்ப்பு வழங்கிய நீதியரசருடைய தீர்ப்பு மிக பயங்கரமான தவறான தீர்ப்பு என்பதனாலே பணிவிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு ஒரு ஆட்சி வருகிறது, யதார்த்தத்தின்படி சிறுமையானவர்களே, பிரியமானவர்களே, மக்களுக்கு நலன் செய்கிற ஒரு ஆட்சி. அப்படியானால் இந்த ஏழு ஆவிகள் அந்த கர்த்தருடைய ஆவி என்று சொல்லுகிறது ஆட்சி செய்கிற ஒருவனுடைய ஆவி, ஒரு ஸ்பிரிட். பிரியமானவர்களே, பூமியை தமது வாக்கில் பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தேர்தல் காலத்தில் இருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். பிரியமானவர்களே, இதை நிறைவேற்றாவிட்டால் எங்களை இப்படி அடியுங்கள் அப்படி அடியுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்ல அவர்களுக்கு உரிமை உண்டு, அடிக்க நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் தன் வாக்கின் கோலினாலே அவர் சொன்னா சொன்னார், ஏழைகளுக்கு நியாயம் செய்வேன் என்றால் செய்வோம், சிறுமியானவர்களுக்கு நியாயமான தீர்ப்பு வரும் என்றால் நியாயமான தீர்ப்பு வரும். வலியவன் எளியவனை கொடுமைப்படுத்த முடியாது, வலியவன் எளியவனை கொடுமைப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி அதான் கர்த்தருடைய ஆவி. என்ன அழகா இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, இதை விளக்கி சொன்ன நேரம் கஷ்டமாகிடும். தன் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அவர் மூச்சு விட்டா போதும், பேச்சு வேண்டாம், மூச்சு விட்டா இல்லாம போயிடுவாங்க. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு கிடைக்க செய்யுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடைய தங்கம், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவான். பிரியமானவர்களே, பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மே விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், ஒன்றும் தீங்கு செய்ய. எல்லாமே எழுத்தின்படியும் ஆவிக்குரிய பிரகாரமாக விவரிக்கணும். இப்போ நேரமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி கட்டுவிரியின் புத்திலே தன் கையை வைக்கும். இதெல்லாம் வாசித்துக்கோங்க 10 வரைக்கும். இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணு. இப்போ எனக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. ஹல்லேலூயா. பார்த்து யாரிடத்துலேருந்து இந்த கிருபையும் சமாதானம் உண்டாகுது? ஆளுகை செய்கிற ஒருவரிடத்திலிருந்து, நீதியை சரி கட்டுகிற ஒருவனிடத்திலிருந்து, இந்த எளியவனுடைய கூக்குரலை அல்லல் தட்டாத ஒருவரிடத்திலிருந்து, நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவனிடத்திலிருந்து, சிறுமைப்பட்டவனுக்கு நியாயம் செய்கிற ஒருவனிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானம் வருது. யாரே அவர், யார் அவர்? விரியன் பாம்பு ஒன்றும் செய்யாதுங்க, கட்டு விரியன் ஒன்றும் செய்யாதுங்க, குழந்தைய கூட அஃபெக்ட் பண்ணாது. எத்தனை அசுத்த சக்திகள் வரட்டும், எத்தனை பில்லி சூனிய செய்யட்டும், எத்தனை தீய சக்திகள் விரோதமாக இடம்பட்டும், அந்த கட்டு விரியன் கூட என் பிள்ளைய தொடாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அந்த பாம்பு நம்ம பிள்ளைய தொடாதுங்க. அப்படி அவர் ஆட்சி செய்கிறார், அவரிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானமும் வருது. ஒரு குறிப்பே போதுங்க, தைரியமா நீங்க போடலாம். முதலாவது பார்த்தோம், இருக்கிறவராக இருக்கிற யாவே இடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானம் வருது. ரெண்டாவது பார்க்கிறோம், யார் இடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானம் வருது? ஆளுகிறவரிடத்திலிருந்து. கரங்களை தட்டி கத்துற சோத்திரிப்போம்மா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, அவரிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானமும் வருது. அந்த ஆவியில் என்ன என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் ஞானம், ஒரு பக்கம் உணர்வு. நமக்கு ஞானம் வேணும், பரத்திலேருந்து வருகிற ஞானம், பரத்திலேருந்து வருகிற ஞானம்
யாக்கோபு 3:17 குறித்து கொள்ளுங்க. அது முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கத்தாலும் நற்கனைகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த ஞானம் எந்த ஆவி என்ன நிரப்ப நிரப்ப அந்த ஆவியிலிருந்து எனக்கு கிருபை உண்டாக கிருபை உண்டாக எனக்கு அந்த தேவ ஞானம், அந்த ஞானம்தான் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரந்திருக்கு. அந்த ஞானத்தினாலதான் வீடு கட்டப்படுது. அந்த ஞானத்தினாலதான் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த ஞானத்தை எனக்கு தர. அப்ப அந்த ஆவியினால எனக்கு என்ன வருகிறது? ஏதோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கட்டப்பட நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்றல்ல, அந்த ஆவியினாலே கர்த்தருடைய ஆளுகை எனக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஆவியினாலே கர்த்தருடைய ஞானம் என்ன கொழுந்து விட்டு எரியுது. பரத்திலே இருந்து வருகிற ஞானம், எந்த ஞானத்தினாலே அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரோ, எந்த ஞானம் அந்த வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்தரிக்கிறதோ, எந்த ஞானத்தினால வீடு கட்டப்படணுமோ சபை கட்டப்படணுமோ அந்த ஞானத்தை ஊற்றாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஞானம் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அறிவு, சாரி, உணர்வு. உணர்வு என்றால் அண்டர்ஸ்டாண்டிங், இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், புரிந்து கொள்ளுதல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னால் ஆக்டிங் பாசிட்டிவ்லி அப்பான் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். எனக்கு தெரிந்த ஒரு விவரத்தின்படி சாத்தியக்கூறாய் நடந்து கொள்வது. ஆண்டவர் சொன்ன பொறுமையாரு அப்படிங்கிறார், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், ஆண்டவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன், அவனை எப்படி நடப்பேன், பொறுமையா இருந்தேன், வாயை திறக்காதங்கிறார். சொல்லிட்டாரு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு இப்ப ஒரு உணர்வு வருது, வாயை திறக்காது. அப்ப அந்த உணர்வின்படி நான் நடக்கிறேன், ஆக்டிங் பாசிட்டிவ் ஆன் தி இன்ஃபர்மேஷன் ரிசீவ். அதான் ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்ட், அதான் கீழே இருக்கு, அதான் பேஸ். இட்லி, இட்லி வேணும்னா கெமிக்கலா இந்த வேர்ட் தான் யூஸ் பண்றதா, சப்ஸ்டான்ஸ் அப்படிங்கிறோம். சப்ஸ்டான்ஸ்னா கீழே நிக்குது, சப்ஸ்டான்ஸ் கீழே நிக்குது, கெமிஸ்ட்ரியில சப்ஸ்டான்ஸ் சொல்றேன், அதான் அண்டர்ஸ்டாண்ட், சப்ஸ்டான்ஸ் கீழே நிக்குது, அண்டர்ஸ்டாண்ட் கீழே நிக்குது, அதாங்க அடிப்படை. இட்லி வேணும், இட்லிக்கு சப்ஸ்டான்ஸ் என்னது, உளுந்த மாவு அரிசி மாவு இந்த விகிதத்தில் சேர்க்கப்பட்டு கையால் அப்படி பொசஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் இட்லி சுட்டுறலாம். அந்த இட்லிக்கு சப்ஸ்டன்ஸ் இட்லி மாவு, உளுந்த மாவு, அரிசி மாவு. அதே போல நமக்கு சப்ஸ்டன்ஸ், விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். எதையும் அழகாக புரிஞ்சு கொள்ளலாம், ரைட், இதுக்கு இப்படி தான் செய்யணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தருவார், தெளிந்த புத்தியை தருவார். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவினா வெறும் அந்நிய பாஷை பேசுகிறதில்ல, அந்த பரிசுத்தாவியில் கர்த்தருடைய நியாயமான ஆளுகை இருக்கிறது, அந்த பரிசுத்தாவியில் ஞானம் இருக்கிறது, அந்த பரிசுத்தாவியில் எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்டு சரியாக செய்கிறதுக்கு பேசுனா பேசுவேன். ஆண்டவர் கரெக்டாக சொல்லுறங்க, போ, போகாத, இதை செய், செய்யாத. நமக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்ட், எப்படி சார் உங்களால் இப்படி செய்ய முடியுது, எப்படி சார் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, எப்படி சார் எல்லாத்தையும் லேசாக புரிஞ்சுக்கிறீங்க. சில வேலைகளில் வேடிக்கையாக நான் சொல்லுவேன், நான் புள்ளி வச்சா கோடு போடுவேன், கோடு போட்டால் ரோடே போட்டுருவேன் அப்படின்னு. அது விளையாட்டு அல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கற்று, இப்படி சொன்னால் இதுதான் ரைட்டு, இப்படி சொன்னால் இதுதான், இப்படி போனால் அதுதான், அவன் இப்படி நின்னால் அதுக்கு காரணம் இதுதான், அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, அதுதான் அந்த ஆவியில் உள்ள வல்லமை. அதில் ஞானம் இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, உணர்வு. என் ஜனத்துக்கு உணர்வே இல்லைங்கிற இந்த ஆவி நமக்குள்ளே கிரியை செஞ்சால் நல்லா உணர்ந்துக்குவோம், என்ன ரைட்டு என்ன தப்பு கரெக்டாக தெரியும். சரி, அப்போ இது ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கும். ஆவி நேரம் ஆகிறதுனால வேகமாக ஓடுறேன், நிறையா குறிப்புகள் இருக்கின்றன, ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது ஆலோசனை, கவுன்சில், எழுதிக்கோங்க, கைடன்ஸ், வழிகாட்டுதல். வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்பும்போது வழி இதுவே, இதில் நட என்ற சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்கும். இந்த ஆவியில் அவ்வளோ பவர் இருக்குங்க.
இங்க இருக்க அருமையான தேவ ஊழியர்கிட்ட சொல்றேன், சபையில போய் சொல்லிக் கொடுங்க, இந்த ஆவி என்ன ஆவி, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், என்னை வழி நடத்துகிற ஆவியானவர், மகா வறட்சியான காலத்திலும் அவர் எனக்கு ஆலோசனை தருவார், கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிப்பார், பிரயோஜனமானவைகளை எனக்கு போதிப்பார். He will teach me to profit. அந்த ஆலோசனைப்படி நடந்தேன்னா கண்டிப்பா ஜெயம் தான், கண்டிப்பா ப்ராஃபிட் தான். ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும், நேர்த்தியான இடங்கள்ல எனக்கு பங்கு கிடைக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹல்லேலூயா. வழி நடத்துகிற ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், ஏதோ ஏழு ஆவி ஏழு ஆவின்னா என்ன ஆவிய, எனக்கு ஆலோசனை சொல்லி, அவர் பேரே ஆலோசனை கருத்து, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அந்த ஆலோசனையோடு கூட பலனை அருளுகிற ஆவி, அந்த பலன் என்று சொல்வது மூல பாஷையில் கரேஜ், தைரியம். இங்கே போங்கிறாரு, அங்கே போறதுக்கு தைரியம், ஏன்னா தெளிந்த புத்தி இருக்கு, ஆலோசனை இருக்கு, ஞானம் இருக்கு, விவேகம் இருக்கு. ஹல்லேலூயா, இப்போ தைரியம் வந்துடுச்சு, தைரியம் வந்துடுச்சு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பிரியமானவர்களே உணர்வு புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதோடு கூட அவருடைய ஆலோசனை இருக்குது. ஹல்லேலூயா, கொழுந்து விட்டு எரியுது ஆலோசனை, ஆலோசனை கொழுந்து விட்டு எரியுது. அந்த ஆலோசனையோடு கூட எனக்கு தைரியம் வந்துடுச்சு, பலன் வந்துடுச்சு. இந்த பலன் வந்தனால தான் ரெண்டு பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பிரியமான துண்டை உதறிட்டு வாங்கியிருந்த மூன்று சர்டிஃபிகேட்ஸ், டிகிரிஸ், அதை கூட எடுக்காம அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். எப்படி இந்த பலன் வந்துச்சுது? அஞ்சு பைசா கிடையாது, அஞ்சு பைசா கிடையாது. எப்படி வந்தேன்? எப்படி வருது இந்த பலன்? பேதர் யாக்கோபு எப்படி சாட்சி சொல்ல முடிஞ்சிச்சு? எப்படி சாட்சியா நின்னாங்க? இதுக்கு நாங்க சாட்சின்னு சொன்னாங்க. பலன், ஒரு தைரியம் வந்துடுச்சுங்க. அதான் பரிசுத்த ஆவியானவன், அவர் ஆளுகை, ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங், ஆலோசனை. ஆலோசனை வந்தோன்னா பலன் வந்துடுச்சு. அந்த பலனோடு கூட கர்த்தருடைய அறிவு, அது வெறுமனே அறிவு என்று இருக்குது, சரியானபடி நாலேஜ் ஆஃப் த லா, knowledge of the Lord. தேவனுடைய அறிவின் பரிபூர்ணத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். அவருக்கு என்ன தெரியுமோ நமக்கு தெரியும். இயேசு திரும்ப வருவார்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் ரட்சிக்கப்படுறதுக்கு வேறு வழி இல்லைன்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். அவருக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்கு. காரியங்களை அறிந்து கொள்ள அந்த பரிசுத்த ஆவியான உதவி செய்ய நமக்கு ஒரு நல்ல அறிவை தருது, எது சரி எது தவறு. அந்த நாலேஜ் என்பது பிரியமானவர்களை பகுத்து பிரித்து பார்க்கிற ஒரு அறிவு, பகுத்து அறிகிற அறிவு. இன்னைக்கு உலகத்தில் பகுத்தறிவு பகுத்தறிவும்பாங்க, அவங்களை பகுத்தறிவே கிடையாது. நான் பகுத்தறிவாளர் பேரா பிரியமானவர்களே, அந்த கூட்டத்திலிருந்து வந்தவன், அந்த பாசறையில் வளர்ந்தவன். ஆனால் நான் இப்போ தைரியமாக சொல்லுவேன், அன்றைக்கே நான் கேட்டிருக்கிறேன், இறைவன் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், இறைவன் இல்லை என்று நிரூபியுங்கள் என்று சொன்னால் அவர் வார்த்தை சொல்லுவாங்க, இல்லாததை எப்படி நிரூபிக்க முடியும், இல்லாததை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? இறைவனே இல்லாவிட்டால் இறைவன் என்று எப்படி யோசித்தீர்கள்? கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, காடுகளிலும் மலைகளிலும் தீவுகளிலும் தீவாந்தரங்களிலும் வனாந்தரங்களிலும் பாலைவனங்களிலேயும் எந்த கல்வி வாசனை இல்லாத இடத்திலேயும் பயத்தினாலோ பக்தியினாலோ கடவுளை கும்பிடுகிறான். யார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து? கடவுள் வணக்கம், கடவுள் ஏற்பு கற்றதினால் வந்ததா, கடவுள் மறுப்பு கற்றதினால் வந்ததா? இன்றைக்கு அநேக கடவுள் மறுப்பாளர்களிடத்தில் போய் கேளுங்க, ஏன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் பிரியமான மதியினத்தோடு வந்து சொல்லுவார்கள், இன்னார் சொன்னபடியினாலே நான் சொல்லுகிறேன், இன்னார் சொன்னதை நான் நம்புகிறேன். கடவுள் இல்லை என்று நிரூபி என்றால் அவர்களுக்கு நிரூபிக்க முடியாது.
உண்மையான பகுத்தறிவு. பிரியமானவர்களே, அந்த இறைவன் அறிகிற அறிவினாலே வருகிறது விளக்கி சொல்ல நேரமில்லை. கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய அறிவு கர்த்தருக்கு பயப்படுது. நம்ம வெற்றி வாழ்க்கைக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை உண்டாக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காரியத்தின் கடை தொகை, கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து இதான் ரிலிஜன் அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுறதுங்க. அதை தவிர அவர் ஒன்றுமே கிடையாதுங்க. அதான் ரிலிஜனுங்க, அதான் மதம், அதான் மார்க்கம், அதான் வெற்றி வாழ்க்கை. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். அப்போ இந்த ஏழும் தேவனுடைய ஆவியில் இருக்கு. கர்த்தத்துவம் இருக்கு, ஞானம் இருக்கு, புரிந்து கொள்ளுகிற விவேகம் இருக்குது, ஆலோசனை வழிநடத்தல் இருக்குது. அந்த ஆவியில் எனக்கு ஒரு தைரியம் வருது. அந்த ஆவி கர்த்தர் அறிந்திருக்கிறத நான் அறிந்து கொள்ள உதவி செய்து அந்த ஆவி என் வாழ்க்கையில் மனுஷனுக்கு பயப்படுறதில்ல, அந்த கர்த்தருக்கு மாத்திரம் பயபக்தியாக இருக்க போதிக்குது. இந்த ஏழு ஆவியினிடத்திலிருந்து, ஹல்லேலூயா, இந்த ஏழு ஆவியினிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எனக்கு கிருபையும் சமாதானமும் யாரிடத்திலிருந்து வருது? யாவே தெய்வத்திடத்திலிருந்து வருது. எனக்கு கிருபையும் சமாதானமும் யாரிடத்திலிருந்து வருது? இந்த ஏழு ஆவிகளிடத்திலிருந்து. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த ஆளுகையில் இருக்கிற ஏழு ஆவிகளிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த கிருபையும் சமாதானமும் எனக்கு யாரிடத்திலிருந்து வருகிறது? 5:3, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து. அவங்க என்ன பார்க்கிறோம்? திருத்துவ தேவன், பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், குமாரனாகிய தேவன், திருத்துவத்தை அங்கே பார்க்கிறோம். இந்த திருத்துவ தேவனிடத்திலிருந்து எனக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. பிரியமானவர்களே, இங்கேயும் அவர் ஏழு குறிப்பு சொல்கிறார் பாருங்க. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ஏழு சுபாவங்கள், ஏழு குணாதிசயங்கள் அங்கே உண்டாவதாக என்று பார்த்தோம். அது இல்லாதது உண்டாவது. உண்டாய் இருப்பதாக என்றால் இருக்கிறது என்றென்றைக்கும் இருப்பது. இவ்வளோ வித்தியாசமான சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அங்கே உண்டாவதாக, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, இங்கே உண்டாய் இருப்பதாக. உண்டானது எப்போதும் இருப்பதாக. இந்த ஏழு ஆட்ரிபியூட்ஸும், இயேசு கிறிஸ்துவின் ஏழு குணாதிசயங்களும் என்றைக்கும் இருக்கும். அவர் உண்மை உள்ள சாட்சி. உண்மை உள்ள சாட்சி என்றால் பொய் சாட்சிக்கு எதிரான உண்மை உள்ள சாட்சி என்ற அர்த்தம். அவர் லாயர், செய்வேன்னா செய்வாருங்க. உன்னை விட்டு விலக மாட்டேன்னா விலக மாட்டார். உன் கூட இருப்பேன்னா இருப்பார். நான் திரும்ப வருவேன்னா வருவார். அவர் உண்மை உள்ள சாட்சி, மெய்யான சாட்சி. இது எல்லாம் பொய்யான சாட்சி. இது அவரை பற்றிய சாட்சி இல்லை. அவரே ஒரு ட்ரூ விட்னஸ், இஸ் அ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ், இஸ் நாட் அ ட்ரூ விட்னஸ், ரைட்லி சேயிங், எ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். அவர் தன்னை நியமித்தவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையான லாயர், இஸ் வெரி லாயர். அவர் எதுக்காக பூமிக்கு அனுப்பினாரோ, எப்படி நம்முடைய பாவங்களுக்கு நம்மை விடுதலையாக்க அனுப்பினாரோ, அதுக்கு அவர் 100%க்கு 100% உண்மையாக இருந்தார். உண்மை உள்ள சாட்சி. இரண்டாவது, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். மூன்றாவது, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. நான்காவது, மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்,
கிறிஸ்து, அனாயின்ட், மெசாயா, கிறிஸ்டோஸ், கிறிஸ்து. ஐந்தாவது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர். ஆறாவது, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும், பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினவர். பாவங்கள் அற, பாவங்கள் அற நம்மை கழுவினவர். ஏழாவது, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர். அவரிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. இந்த ஏழு ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம சற்று ஆழமாக படிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு முன் ருசியாக இந்த உப்பு பார்ப்போம் இல்லையா, டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஒன்று சொல்கிறேன். இங்கே பார்க்குறோம், அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ அன்பு கூறுறதை பற்றி, பிறரிடத்தில் அன்பு கூறுறதை பற்றி இயேசு என்னங்க சொல்லி கொடுத்தாரு, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பிறரிடத்தில் எப்படி அன்பு கூறணும்னு சொன்னார், நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார். சரிதானா? எப்படி அன்பு கூறணும் திரும்ப சொல்லுங்க. நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறணும். அவர் கேள்வி கேட்குறேன், ஏசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தா, அவர் எப்படி அன்பு கூர்ந்திருப்பார்? ஆ, நம்மேல இருக்கிற தன்மையை, அவர் நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார், அதைத்தான் நம்ம அன்புன்னு சொல்கிறோம். ஆனால் அன்பை பற்றி ஏசு என்ன சொன்னார், நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட அன்பு கூறணும்னு சொன்னார், பெரு நம்மிடத்தில் அன்பு கூறுறது போல பிறரிடத்தில் அன்பு கூறணும். ஏசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தா எப்படி அன்பு கூர்ந்திருப்பார்? ஆ, அவர் தேவன் தம்மை எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் அவர் நம்ம நேசித்திருக்க முடியும். தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருப்பாரா கூர்ந்திருக்க மாட்டாரா? புதுசாக இருக்குல்ல. தேவன் அவரிடத்திலே அன்பு கூர்ந்தாரா அன்பு கூறலையா? சரி, யோசிச்சுட்டு வாங்க, அடுத்த வேத படத்தில் அது என்னன்னு பார்ப்போம். ஜோம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்துவின் இந்த ஏழு ஆட்ரிபியூட்ஸையும் தியானிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? அவர் அவரிடத்தில் அன்பு கூறுவது போல் அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அவர் அவரிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்திருப்பார்? ஏன் அவர் அதனால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்? அந்த வெளிப்பாடு ஒரு மகிமையான வெளிப்பாடு. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். ஜெபியுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பிரியமானவர்களே, அடுத்த வேத பாடத்திலே இயேசு கிறிஸ்துவோட ஏழு ஆட்ரிபியூட்ஸ் இன்றைக்கே முடிக்கணும்னு பார்த்தேன், நேரம் இல்லை, அதை தனி பாடமாக நாம் படிப்போம். இன்றைக்கு கிருபையும் சமாதானமும் யாரிடத்திலிருந்து உண்டாகிறது? அந்த கடைசி லைன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கு உண்டாயிருப்பதாக. யாருக்கு? இந்த ஒன்றாயிருக்கிற மூவரால். இந்த ஒன்றாயிருக்கிற மூவரால் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. ஃப்ரம் திஸ் ஒன் ட்ரையூன் காட், this one three gods, இந்த ஒன்றா இருக்கிற மூன்று தெய்வத்தா மூவரால் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும். எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டாம்.
அவரிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. உண்டாவதாக என்று சொன்னால் கண்டிப்பாக உண்டாகும். யாரிடத்திலிருந்து உண்டாகிறது? இருக்கிறவன் இருந்தவரும் வருகிறவருமான தேவனிடத்திலிருந்து. மூன்று காலங்களிலும் அரசாளுகிற ஆட்சி மாறாத தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. யாரிடத்திலிருந்து கிருபையும் சமாதானம் உண்டாகிறது? ஆளுகிற ஆவியானவர், ஞானமும் அறிவு உணர்வும் உள்ள ஆவியானவர், பிரியமானவர்களை ஆலோசனையும் பலனும் உள்ள ஆவியானவர், கர்த்தருக்கு கர்த்தருடைய அறிவும் கர்த்தருக்கு பயப்படுதலும் தருகிற ஆவியானவர். அந்த ஆவியானவரிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை உள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர், நம்மில் அன்பு கூர்ந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற, நம்மை ராஜாக்களும் பிரியமான ஆசாரிகளும் ஆக்கின அந்த மேசியாவிடத்திலிருந்து, அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே அந்த முப்பெரும் தேவனாகிய அந்த தேவனிடத்திலிருந்து உங்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நான் ஜெபம் பண்ணுவேன்.